நீங்கள் பேசுகிறது சில நேரங்களில் பிடிக்காமல் கூட போகலாம். நான் பேசியே தீரணும் அப்படின்றத ஒரு எண்டாக வச்சுக்காதீங்க, எண்டு பாயிண்டாக வச்சுக்காதீங்க. ஏன்னா பேச்சு மட்டும்தான் வந்துட்டுருக்கோம், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்காது. நீங்கள் பேசுகிறத அவங்க மனசுக்குள்ளே போய் உட்காரணும். அப்படி பேசினா தான் இட் இஸ் கால்டு வின்னிங் ஸ்பீச். இன்ஃபர்மேட்டிவ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க மேலே கேர் பண்ணி பேசணும். பேசும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். பேசுகிறதுல சும்மா சின்ன விஷயம் கிடையாது. இது எல்லாமே வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம், அன்பு, தயை, கருணையாக இருந்தீங்கன்னா இந்த பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மகாவிஷ்ணு புரோவோட வீடியோஸ் எல்லோரும் எத்தனை பார்த்துருப்பேங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எல்லா வீடியோஸும் வந்து பார்த்துருக்கேன். நம்மளோட பர்த்லேருந்து டெத்து வரைக்கும் அவ்வளோ கிளியராக வந்து வீடியோஸில் வந்து பேசியிருப்பார். பெங்களூருக்காக போன நேற்று முதல் நாள் ரெண்டு நாள் கிளாஸு போகிற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு தாட்ஸும் இல்லை, பிளைண்டாக வந்துட்டு தான் கிளாஸ்க்கு போனேன். ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும், ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, இவ்வளோ தெளிவாக வந்து கேட்டதே இல்லைங்க. நிஜமாகவே இன்னும் பிரமிப்போட உச்சத்தில் தான் இருக்கேன். என்ன சொல்கிறதுனே தெரியல, பேசுகிறதுக்கு வார்த்தையே வரல. தீட்சையில் என்னெல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தீட்சை எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக ப்ரோ பேசின வார்த்தைகள்லாம் நிச்சயமாக இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் இதெல்லாம் கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திருப்பி மகாவிஷ்ணு ப்ரோவுக்கு என்ன நன்றி சொல்லுறதே தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் திருப்பி நன்றி அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை முழுசாக பண்ணுறது மட்டும்தான் அவருக்கு செலுத்தக்கூடிய சரியான காணிக்கையாக இருக்கும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பேசணும், ஆனால் எப்படி பேசணும், எங்கே பேசணும், எதுக்காக பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எப்படிலாம் பேசணும், இதுதான் மேட்ரு. எல்லாரும் பேசுகிறா, நானும் பேசுகிறேனாலும் அடி விழுகும். எல்லாரும் பேசுகிறான், அதில் என்ன தப்பு இருக்குது, அப்போ நான் பேசுகிறதில் என்ன சேஞ்ச் இருக்குது, இப்படின்னு யோசித்தாலும் அடி விழுகும். அப்போ பேசுகிறது எப்படி பேசணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டக்குன்னு எடுத்தோடனே இப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்து நாளைக்கு போய் இமீடியேட்டாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய ஸ்பீக்கர் ஆகிடுங்க, நீங்கள் மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் லெவலில் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சை போல் மிக சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது, 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 கிடையாது. இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க உங்களுக்கு சாதகமாக அப்படின்றது தான் ரகசியமே இருக்கிறது. பேசி எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாராவது ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, எப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள் இதுதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது. அடுத்த விஷயம் எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய ப்ரில்லியன்ஸை காட்டணும்னு நினைக்கிறீங்க, எப்படி எந்த வகையில் உங்களோட ப்ரில்லியன்ஸை காட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு தானே காட்டுது. ஆனால் இந்த இடத்துல தான் மீட்டர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசுகிறது சில நேரங்களில் பிடிக்காமல் கூட போகலாம். எனக்கு பேச தெரியும், எனக்கு அறிவு இருக்குது, நான் இத்தனை புக்கு படிச்சுட்டேன், எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவனை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்கள் பேசுகிறது முதல்ல எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அறிவுத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக கிடையாது, நீங்கள் பேசுகிறதுல அடுத்தவனுக்கு பயன் தரக்கூடிய வகையில் ஒவ்வொரு பேச்சும் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனால தான் அந்த பேச்சு மிக சிறந்த பேச்சாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் பேசியே தீரணும் அப்படின்றத ஒரு எண்டாக வச்சுக்காதீங்க, எண்டு பாயிண்ட்டாக வச்சுக்காதீங்க. ஏன்னா பேச்சு மட்டும்தான் வந்துட்டுருக்கோம், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்காது. அந்த பேசுகிறதுல ஒரு தெளிவு இருக்காது, பேசுகிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்காது, பேசுகிறதுல எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் மக்கப் பண்ணது, புக்கில் படித்தது, பார்த்தது, கேட்டது, கசகச கசகசன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து இரிட்டேட் பண்ணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள. அப்போ எப்படி பேசணும், நீங்கள் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனோட மனநிலை முதல்ல என்னன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது, நீங்கள் பேசும்போது அவங்க கண்ணை வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்க கண் அப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாகிட்டாங்கன்னா இப்படி போயிடும். அப்போ நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, காதுக்குள்ளேயே போகாது, செவர் அந்த சுவரை வச்சு தடுக்கிற மாதிரி தான் அது. நீங்கள் பேசுகிறத அவங்க மனசுக்குள்ளே போய் உட்காரணும். அப்படி பேசினா தான் இட் இஸ் கால்டு வின்னிங் ஸ்பீச். அப்படி இல்லைன்னா அந்த பேச்சினால் பயன் இல்லை, உங்களோட உயிராற்றலும் வேஸ்ட் தான். கேட்குறவனும் உங்கள் மேலே பயங்கர வெறுப்பாயிரும், இவங்ககிட்ட அடுத்து பேச்சுவார்த்தையே நடத்தக்கூடாது, எங்கேயாவது ஓடிடலாமான்ற அளவுக்கு வெறுப்பை சம்பாதித்து விடுவீர்கள். முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி பேசணும் அப்படின்னா,
நீங்கள் பேசும்போது அந்த டாபிக் அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கவனித்து பேசணும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது, எந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க வெறுக்கிறாங்கன்னு தெரிந்து அவங்க விருப்பப்படக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக பேச வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் டூ. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த மெயினான பாயிண்ட் என்னென்னா, எனக்கு தெரியுதுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் பேசக்கூடாது. பேசும்போது அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய தேவை அறிந்து பேசணும். எல்லாருமே உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே ரசிகர்கள் கிடையாது. கேட்குறவன் எல்லாருமே தனக்கு ஒரு தேவை இதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்குறக்காக தான் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக பேசணும். இன்ஃபர்மேட்டிவ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க மேலே கேர் பண்ணி பேசணும். பேசும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், பேசுகிறதில்ல சும்மா சின்ன விஷயம் கிடையாது. இது எல்லாமே வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம் அன்பு தயை கருணையாக இருந்தீங்கன்னா இந்த பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேசும்போதே ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். நம்ம பேசும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, கண் பார்வை எப்படி போகுது, அவங்களோட கையோட ஆக்டிவிட்டிஸ் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பேச 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 நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணுன்றதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே பேச்சு வர ஆரம்பிச்சிடும். பட் இட் வில் டேக் மோர் டைம். அது வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பேச்சு என்பது உலகத்தையே கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது. அந்த பேச்சை எப்படி பயன்படுத்தணுன்னா, அடுத்தவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி டைம் பார்க்கணும். மெயினாக நீங்கள் எதையாவது பேசுகிறன்றக்காக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, காது வலிக்கும்ல அவங்களுக்கு. எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக உட்காந்து கேட்பாங்க. டைம் பார்த்து பேசுங்க, பக்குவமாக பேசுங்க, அவங்களோட தேவை எதுவோ அதை அறிஞ்சு பேசுங்க. அவங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப பிடிக்குதோ அந்த டாப்பிக்கை ரொம்ப பேசுங்க. இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் எந்த தன்மையில் இருக்கணும்னா, முதல்ல எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயமா திருப்பி தர அளவுக்கு அந்த பக்குவத்தில் நீங்கள் இருந்தால் தான் இந்த தன்மையெல்லாம் வரும். எப்போ பார்த்தாலும் நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு கெத்தான ஒரு ஆள், நான் ஈகோவாக தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் இதை பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதை பண்ணியிருக்கேன்னு தெரியுமான்ட்டு இருந்தால் அடுத்தவங்களை கவனிக்கிற தன்மைக்கே முதல்ல நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு நல்ல பேச்சு வரும்? இந்த ஃபோர்ஸே எப்படி செயல்படுது அப்படின்னா, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அத்தனையும் உள்ளே இழுத்துக்கிட்டு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக வெளியில் தள்ளுறது தான். அப்போ பாசிட்டிவ் ஃபோர்ஸை நீங்கள் வெளியில் தள்ளணுன்னா, முதல்ல வரக்கூடிய அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் நல்ல ஃபோர்ஸாக வெளியில் தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல ஆற்றல் இருக்கணும். சும்மாலாம் வந்துடாது பேச்சு. ஆனால் இந்த பாதையை நோக்கி பயணப்படணும், இதில் ஒரு நல்ல தேவை எனக்கு தேவை, இதில் நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்பீச் நான் உங்களுக்கு மெயினாக நான் கொடுக்குறேன். பேசுவது என்பது மிக சிறந்த கலை. அடுத்தவர் தேவையறிந்து, அவர் குணமறிந்து, அவரது விருப்பம் அறிந்து, அவரது நேரம் அறிந்து, அவரது தேவையறிந்து, இது அத்தனை அறிந்து நீங்கள் பேசணும். இது அத்தனை அறிந்து நீங்கள் பேசவில்லை என்றால் அவர் மண்டையை சொரிந்து விட்டு போய்விடுவார். மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிக்கிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருளுதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.